பாலியல் வழக்கில் வங்கி காசாளர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் பகீர் பின்னணி அம்பலமாக இருக்கிறது. அவரது மனைவி சொல்லும் குற்றச்சாட்டுக்கள் என்ன? நாகர்கோவிலை சேர்ந்த காசி இளம் பெண்கள், குறிப்பாக டாக்டருக்கு படித்த பெண்களை குறிவைத்து பாலியல் மோசடி செய்தார். ஆனால் திருச்சியின் காசியான எட்வின் ஜெயக்குமார் வங்கிக்கு வந்த பல பெண்களை பாலியல் ரீதியாக மோசடி செய்துள்ளார். அவருக்கு எதிரான ஆதாரங்களை தொடர்ந்து திரட்டி வருகிறார் அவரது மனைவி. திருச்சி மணப்பாறை மஸ்தான் தெருவை சேர்ந்தவர் 36 வயதான எட்வின் ஜெயக்குமார். விராலிமலையில் உள்ள இந்தியன் வங்கியில் காசாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் தஞ்சையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் 2019 December 2 திருமணமானது. ஒரு மாதம் மட்டுமே கணவருடன் வாழ்ந்த அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. வங்கியில் பணியாற்றும் சக பெண் ஊழியர்கள், வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்கள் என 10 பெண்களுடன் எட்வின் உல்லாசமாக இருந்த வீடியோக்களை அவரது மனைவி பார்த்துவிட்டார். போலீஸ், உயர்நீதிமன்றம் என அந்த பெண் அடுத்தடுத்து புகார்களை அனுப்பியுள்ளார். 7 மாதங்களுக்கு பின் எட்வின் கடந்த 10 கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது தாய் லில்லி ஹைடா, உறவினர்கள் கேத்ரின் நிர்மலா தேவி, ரீட்டா தேவி, ஃபிலோமினா ஆகிய 4 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கைதான எட்வின் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இன்ஜினியரிங் படிப்பு முடித்த எட்வின் வங்கித் தேர்வு எழுதி 2014 குளித்தலையில் உள்ள வங்கியில் கிளர்க்காக சேர்ந்தார். பின்னர் 2016 பணிமாறுதல் ஆகி புதுக்கோட்டைக்கு சென்றார். அப்போதுதான் அவருக்கு திருமணமானது. திருமணத்திற்கு முன்னரே பல பெண்களுடன் எட்வினுக்கு தொடர்பு இருந்ததால் மனைவி மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்படவில்லை என்றும், அதனால் மனைவியிடம் நெருங்கி பழகுவதை தவிர்த்ததாகவும் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். பல பெண்களுடன் தான் அந்தரங்கமாக இருந்த வீடியோக்களை தனது மனைவி பார்த்துவிட்டு சண்டை ஓட்டதால் அவரை அடக்கி வைக்க வக்கிரமான வழிமுறையை கையாண்டுள்ளார். மனைவி குளிக்கும் போது அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்த எட்வின் தன்னை பற்றி பிரச்சனை செய்தால் அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டியுள்ளார். மனைவி போலீசாரிடம் புகார் அளித்த பின் திருச்சி உள்ளிட்ட பல இடங்களில் தலைமறைவாக இருந்ததாக எட்வின் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். சிறுமி முதல் முதிய பெண்கள் வரை பல பெண்களை ஆபாசமாக வீடியோக்கள் எடுத்து வைத்துள்ளார் எட்வின். அந்த ஆதாரங்களை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக கூறியுள்ள எட்வினின் மனைவி அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யும்படி கோரிக்கை வைத்துள்ளார். 7 தடவை ஜாமீன் அப்ளை பண்ணா சுப்ரீம் கோர்ட்லயும் அப்ளை பண்ணிருக்கிறான் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணாங்க வந்து ஜட்ஜு. ஸோ இப்பையும் வந்து மணப்பாறை குற்றவாளி நீதிமன்றத்தில் ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கிறான். ஸோ இவனை வெளியில் விட்டால் வந்துட்டு பல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ நியர்பை ஹோமில் இருக்கிறவங்கள கூட, சின்ன பொண்ணுங்க கூட பார்க்காம, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துருக்கிறான். அதுக்குண்டான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது, அதை நான் தாக்கல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். குண்டர் சட்டத்தில் இவனை குண்டர் சட்டத்தில் இவன் மேலே கொடுக்கணும், குண்டர்ஸ் ஆக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு மனுவாக நான் கொடுத்துருக்குறேன். கலெக்டர்கிட்டையும் ஒரு மனுவாக கொடுத்துருக்குறேன். மேலும் தலைமறைவாக உள்ள எட்வினின் தாய் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரித்தால்தான் பல உண்மைகள் வெளிவரும் என்கிறார் அவர். தாயார் லில்லி ஹைடா, தங்கை கேத்ரின் நிர்மலா மேரி, மாமன் விக்டர் ஜெயராஜ், உறவு கரப்பணி ரீட்டா மேரி, அவங்க கூட வேலை செய்யக்கூடிய தேவி ஃபிலோம்னா, இவங்க எல்லாருமே இவனுடைய செயலுக்கு, குற்ற செயலுக்கு எல்லாருமே உடந்தையாக இருக்கிறாங்க வந்து. ஸோ இவங்கள மீதி இருக்கிறவங்களையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்கள தீர விசாரித்தா மட்டுமே இன்னும் இவங்க மேற்படி சட்டத்துக்கு புறம்பான என்னென்ன செயல்கள் செஞ்சுட்டு வராங்கிறது வெளியில் வரும். இவங்க வீட்டில் வந்து இன்னும் வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் 10 செல்ஃபோன் இருக்குது, சிடி, பின்ட்ரைவ், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறப்ப. எட்வினின் லீலைகள்
ஒவ்வொன்றாக அம்பலமாகி வரும் வேளையில் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர்களை பற்றிய தகவல்கள் ரகசியமாக காக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தால்தான் பல கொடூரங்கள் வெளிச்சத்திற்கு வரும். போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா?